வணக்கம். இன்றைய இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்று, தேசியம் போன்ற செய்திகளை சொல்லுகிற போது யாரை முன்னுதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், பெரும் தலைவர்கள் தமிழகத்தில், இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்களை எல்லாம் நம்ம சொல்லுவோம். தமிழகமாக இருந்தால் கப்பலோட்டிய தமிழனை பற்றி சொல்லுவோம். அதேபோல் சுதந்திரத்திற்காக போராடிய பெருமக்கள் திருப்பூர் குமரன் போன்றவர்களை சொல்லுவோம். பாரதியினுடைய பாடல்களை சொல்லுவோம். வடநாடு என்று எடுத்துக்கொண்டால், இந்தியா முழுமையிலும் என்று எடுத்துக்கொண்டால், போராட்டம் என்று எடுத்துக்கொண்டால், அதில் இருபெரும் அணியினரை சொல்லுவோம். குறிப்பாக மிதவாத இயக்கம், தீவிரவாத இயக்கம். தீவிரவாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாதம் அன்று. தீவிரவாதம் என்பது தன்னுடைய கொள்கையில் தீவிரமாக இருத்தல். இந்த தீவிரவாத இயக்கம், மிதவாத இயக்கம் என்று ரெண்டு இயக்கங்கள், இரண்டுமே போராடிய நோக்கம் ஒன்றுதான், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அப்படி போராடிய பெருமக்களுள் அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்ட பாலகங்காதர திலகர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவருடைய குருவான சிஆர் தாஸ் என்று அழைக்கப்படுகின்ற சித்தரஞ்சன் தாஸ், நேதாஜி அவர்களை பற்றி சொல்லுகிற போது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ற வார்த்தையை சொல்லுகிற போது, ஜெய் ஹிந்த் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிற போதும், அவருடைய உருவத்தை நாம் சிலைகளில் பார்க்கிற போதும் ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது. எனக்கு ஒரு நல்ல நினைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பல நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறேன். அதில் அவருடைய திருவுருவச் சிலையில் அழகு எப்படி இருக்கும். 1939 மதுரைக்கு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கிய போது தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை மதுரைக்கு அழைத்து வருகிறார். இப்போ நம்ம திண்டுக்கல் ரோடினுடைய அந்த இறுதி பகுதியில் தான் அங்கே நேதாஜி ரோடுன்னு அதுக்கு பேர், நேதாஜி திடல்னு பேர். அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸருடைய திருவுருவச் சிலை இருக்குது. இது ஒன்று. நான் அந்தமான் போயிருந்தேன். அந்தமானில் வந்து நேதாஜி அவர்கள் வந்து 1942 கொடியேற்றி வைத்து உரையாற்றுகிறார். அப்போ வந்து அது அந்தமான் வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்தாலும் ஜப்பானியர்களுடைய பொறுப்பில் இருந்தது. இப்போ அங்கே ஒரு திருவுருவச் சிலையை பார்த்தேன். அதே போல் பர்மா போயிருந்தபோது அங்கும் பார்த்தேன். என்னை வியப்பில் அழித்தது சிங்கப்பூர் தான். சிங்கப்பூர் மக்கள் அவரை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். நீங்கள் சந்தோஷா தீவு போனீங்கன்னா, அங்கே ஒரு அருங்காட்சியகத்தில் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய உருவம் எல்லாரோடு சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி உள்ளே அமைச்சிருப்பாங்க மெழுகு பொம்மை. நம்மளும் போய் உட்காந்து அதில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இவருடைய மனது துறவு நிலைக்கு விரும்பியது. கல்லூரியில் கல்கத்தாவில் படித்து கொண்டிருந்தபோது 15வது வயதில் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார். இமயமலையை சுற்றி திருந்தபோது அங்கு ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த பிரம்மானந்தரை சந்தித்தார். அவர்தான் இவருடைய குடும்ப பின்னணியை தெரிந்து கொண்டு, நீ நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லி விவேகானந்தருடைய அறிவுரைகள் எல்லாம் சொல்ல, விவேகானந்தரை பற்றி ஏற்கனவே தாயார் சொன்ன அந்த கதைகளையும் வரலாறுகளையும் கேட்டு தெரிந்து தான் அதில் ஈடுபட வேண்டும் என்று ஈடுபட்டு வந்தார். வந்து திரும்ப கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரியில் மாநில அளவில், அதாவது 2வது இடத்தை பெற்றார். அங்கிருந்த பேராசிரியர் ஆங்கிலேயராயிருந்து இந்தியர்களை இழிவுபடுத்தவே அந்த படிப்பை விட்டுவிட்டு வந்து பிறகு மீண்டும் சேர்ந்தார். அவருடைய போக்கை இருந்து கொண்டு அவருடைய தந்தையார் அவர் லண்டனுக்கு அனுப்பினார் ஐசிஎஸ் படிப்பதற்காக. இந்திய குடிமை சட்டம், அதில் போய் இந்தியர்களில் 4வதாக, இந்தியாவிலிருந்து போனதில் 4வதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் என்ன செஞ்சார் தெரியுங்களா, வந்து இங்கே நான் தரப்பட்ட அவமதிப்பை பார்த்த உடனே அந்த பட்டத்தை கிழித்திருந்த பெருமை இவருக்கு தான் உண்டு. உன்னிடத்தில் என்ன வேலை பார்க்குறது, என் நாட்டில் இருந்துக்கிட்டு நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறதா, வேண்டாம்னு சொல்லி அந்த பட்டத்தை ஏற்க மறுத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸில் இவர் ஈடுபட வேண்டும் என்று சிஆர் தாஸிடம் கேட்டபோது சிஆர் தாஸ் இவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது காங்கிரஸில் காந்தியடிகளுக்கும் இவர்களுக்கும் இடையிலே சின்ன மன வேறுபாடு வந்தது. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவராக யார் நிறுத்துவது என்பது சுபாஷ் சந்திர போஸை நின்றார், வென்றார். ஆனால் காந்தியடிகள் நம்மளுடைய மரியாதையின் காரணமாக அந்த பதவியை துறந்தார். அதுதான் ஆச்சரியம். பட்டத்தை துறந்தவர் இவர்தான், பதவியை துறந்தவரும் இவர்தான். பிறகு அயலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களை எல்லாம், கைதிகளாக இருக்கக்கூடிய இந்தியர்களை போர்க்கைதிகளை ஒன்றாக்கி ஐஎன்ஏ என்கின்ற இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அதற்கு பெரும் வீரர்களை அனுப்பிய பெருமை தமிழ்நாட்டிலிருந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர்களையே சாரும். இத்தனை பெருமைகளை உடையவர் இவர்.
அது மட்டுமில்லை, அயலகத்திலிருந்து அவர் பயணப்பட்டு வீரர்களோடு வந்து பல செயல்களை செய்த போதும் கூட தோல்வி ஏற்பட்டது. அந்த தோல்வியின் போது கூட அவர் எப்படி உரையாற்றுகின்றார் என்றால், சுதந்திரம் என்பது கோபுரத்தின் கலசம், அந்த கலசத்தை ஒருவேளை நாம் பார்க்க முடியாமல் கூட போய்விடலாம், ஆனால் நாமெல்லாம் அந்த கோபுரத்திற்கு அடித்தளமாக இருக்கிறோம். இந்திய தேசிய இராணுவத்தில் உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? மரணம்தான் சம்பளம். வாருங்கள், இந்தியாவை உருவாக்கும் என்று சொன்ன பெருமை அவருக்குத்தான் இருந்தது. அதே போல் அப்படி உருவாக்கி காட்டுவதற்காகத்தான் பாடுபட்டார். ஹிட்லரை சந்தித்தார், முசோலினியை சந்தித்தார், ஜப்பான் நாட்டுக்கு சென்று உதவி கேட்டார், எல்லா பெருமைகளும் கொண்டிருந்தார். பல முறை சிறைச்சாலையில் இருந்தார், அங்கிருந்து தப்பிச் சென்றார், ஆங்கிலேயர்கள் நடுங்கு செய்தார். தன்னுடைய இந்திய தேசிய இராணுவ பகுதியில் ஜான்சிராணி பிரிவு என்ற ஒரு பிரிவை வைத்து அதில் பெண்கள் பங்கேற்குமாறு செய்தார். இத்தகைய பெருமையெல்லாம் உடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எப்படி மரணமடைந்தார் என்பது இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்கிறது. சுபாஷ் சந்திர போஸ் என்கின்ற அந்த வீரர், கல்வியாளர், சிந்தனையாளர், நாட்டுக்கு உழைத்தவர், பதவிகளை துறந்தவர், இளைஞர்களை திரட்டியவர், ஆங்கிலேயரை எதிர்த்தவர் என்றெல்லாம் பார்க்கிற போது அந்த வீர உருவம், கம்பீரமான உருவம், ஜெய்ஹிந்த் என்கின்ற வார்த்தை எல்லாமே நமக்கு பெரும் பெருமையை தருகிறது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை எப்போதும் மனதில் நினைப்போம். உற்சாகம் பிறக்கட்டும். நல்ல சிந்தனைகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.